டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் பொது தேர்வோட தமிழ் விடை குறிப்புகள் தான் பார்க்குறீங்க. இது வந்து கவர்மெண்ட் கீ ஆன்சர். ஸோ இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் எப்படி ஸ்டெப் மார்க்ஸ் கொடுத்துருக்காங்களோ, ஸோ அந்த பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தால் தான் நமக்கு வந்து அந்த கொஷனுக்கான ஃபுல் மார்க் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து விடைத்தாள் மதிப்பிடும்போது கீழ் குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளை தவறாது பின்பற்றுதல் வேண்டும். நீளம் மற்றும் கருப்பு மையினால் எழுதப்பட்டுள்ள விடைகள் மட்டுமே மதிப்பீடு செய்யப்பட வேண்டும். ஓகேங்களா? விடைகள் சொந்த நடையில் தெளிவாக அமைந்து தொடர்பிழை, சொற்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை இன்றி இருப்பின் முழு மதிப்பெண் வழங்குதல் வேண்டும். எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை, இலக்கணப்பிழை ஒவ்வொன்றுக்கும் கால் மதிப்பெண்கள் வீதம் குறைத்து அவ்வாறு குறைக்கும் மதிப்பெண்கள் எக்காரணம் கொண்டோ வினாவிற்குரிய மதிப்பெண்ணில் நான்கில் ஒரு பங்கிற்கு மேல் மிகாமல் இருத்தல் வேண்டும். தவறான விடைகளை கிராஸ் குறிப்பிட்டும், தொடர்பிழைகளை அடிக்கோடிட்டும், ஒற்றுப்பிழைகளை இந்த சிம்பிள் வச்சு குறிப்பிட்டும் காட்டியும் விதிப்படி அவற்றிற்குரிய மதிப்பெண்களை குறைத்தல் வேண்டும். மதிப்பெண் வழங்கப்படுகின்ற ஒவ்வொரு சரியான கருத்திற்கும் தனித்தனியே டிக் குறியிடுதல் வேண்டும். மிகையாக விடை இருப்பின் மிகை என்று குறிப்பிட்டு அடித்தல் வேண்டும். ஒரே விடை மீண்டும் எழுதப்பட்டு மீண்டும் என்று குறிப்பிட்டு அடித்தல் வேண்டும். கொடுக்கப்பட்ட நான்கு விலைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையினையும் சேர்த்து எழுத வேண்டும். இல்லையெனில் மதிப்பெண் வழங்குதல் கூடாது. வினாயன் குறிப்பிடாத விடைகளுக்கு மதிப்பெண்கள் வழங்குதல் கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து ஒன் மார்க்கோட ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 14 கொஷினுமே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே என்ன கீ பாயிண்ட்ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸும் மெயினாக இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் 3 மார்க் கொஷின்ஸ், சாரி 4 மார்க் கொஷின்ஸ், 2 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் 4 மார்க் கொஷின். ஸோ அதோட கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி இருக்கோ பாயிண்ட்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இதோட ஆன்சர் ஃபுல் ஆன்சர் கீயோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் தான் இறுதியானது. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வேல்யூவேஷன் இருக்கும். நீங்கள் ரீவேல்யூவேஷன் பண்ணாலும் இந்த கீ பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ரீவேல்யூவேட் பண்ணணும். இதோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.